गाइस இது உங்க ஷோபிகா ராஜேஷ் குமார் இன்னைக்கு நம்ம வீடியோல சுறா மீன்கள் பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கனா Subscribe பண்ண மறந்துடாதீங்க கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த போஸ்ட் போற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுறா மீன்கள் மொத்தம் 440 வகை அதுல வெறும் 30 வகை சுறா மீன்கள் மட்டும்தான் மனிதர்களுக்கு ஆபத்து கொடுக்க கூடியது சுறா மீன்களோட பற்கள் வந்து 4 அல்லது 5 வரிசைகள்ல இருக்கும் இந்த சுறா மீன்களுக்கு அடிக்கடி பற்கள் விழுந்து விழுந்து முளைச்சிட்டே இருக்கும் சுறா மீன்களோட குட்டிகளுக்கு பிறக்கும்போதே பல்லோட தான் இருக்கும் சுறா மீன்களுக்கு எலக்ட்ரோ ரிசெப்டர் ஆர்கன் வந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சுறா மீன்களோட மூக்கு கண்கள் அதுக்கு அப்புறம் அதோட வாயில black spots வந்து இருக்குமா இந்த black spots நம்ம ஸ்பெஷல் ரிசெப்டர்னு சொல்றோம் இந்த ஸ்பெஷல் ரிசெப்டருக்கு எலக்ட்ரோமேக்னெடிக் ஃபீல்டையும் ஓஷன்ல இருக்க டெம்பரேச்சர் ஷிஃப்ட்டையும் அதால சென்ஸ் பண்ணிக்க முடியும் சுறா மீன்கள்ல எல்லா சுறா மீன்களும் பெருசாவே இருக்காது சில சுறா மீன்கள் நம்மளோட கையளவு தான் இருக்கும் அதாவது சுறா மீன்களே ரொம்ப மிகப்பெரிய சுறா மீன்னு சொல்லலாம் அது வேல் ஷார்க் தான் இந்த வேல் ஷார்க் தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஃபிஷா இருக்குது இந்த ஓஷன்ல இதோட அடி பாத்தீங்கன்னா 60 அடி வரைக்கும் வளரும்னு சொல்லப்படுது வேல் ஷார்க்கோட ஸ்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் அதாவது நம்ம ஹியூமன்ஸ்க்கு எப்படி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி வேல் ஷார்க்குக்கு அதோட ஸ்பாட் வந்து யூனிக்காக இருக்கும் ஒவ்வொரு வேல் ஷார்க்குக்கும் வேறு வேறு மாதிரி ஸ்பாட்ஸ் இருக்கும்னு சொல்லப்படுது வேல்ஸோட அதாவது ஷார்க்கோட ரிங்ஸை வச்சு நம்ம அதோட வயசு என்ன அப்படின்றத நம்மளால் கால்குலேட் பண்ணிக்க முடியும் ஷார்க்குக்கு போன்ஸ் வந்து கிடையாது அதுக்கு பதிலாக கார்டிலேஜ் அப்படின்ற ஒன்று தான் இருக்குது கார்டிலேஜ்னால் என்னென்னா நம்மளோட ஹியூமன்ஸோட இயர்ஸ் அண்ட் நோஸில் இருக்கிறது தான் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஷார்க்குக்கு இருக்கும் போன்ஸ் இருக்காது ஷார்க்குக்கு வந்து 6th சென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க July 14th வந்து ஷார்க் அவேர்னஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு 100 மில்லியன் ஷார்க் வந்து கொல்லப்படுது ஷார்க் வந்து என்ன தான் சாப்பிடாமல் இருந்தாலும் அதோட உடல் இறை வந்து குறையவே குறையாது ஏன்னா அதோட ஈரலில் ஃபேட் இல்லைன்னா ஒரு எண்ணெய் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும் அதனால இது வந்து அப்படியே தான் இருக்கும் ஷார்க்கால் சவுண்டை க்ரியேட் பண்ண முடியாது அதனால ஷார்க்கை சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க ஷார்க்கோட தலைக்குள்ளே தான் காது இருக்குது ஆனால் இதுக்கு நல்லா கேட்கும் திறன் அதிகமாக இருக்குது இப்போ நாம மெக்லோடான் ஷார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் 23 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்லப்படுது 2.6 மில்லியனுக்கு முன்னாடி அதை அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லப்படுது மெக்லோடான் அப்படின்னா என்னென்னா பிக் டூத் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு 5 வரிசை பற்கள் இருக்குமாமா இது எப்போவுமே ஆழ்கடலில் தான் வாழ்ந்துட்டுருக்கும் மெக்லோடான் ஷார்க் வந்து ஷார்க்கையே வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒன்று இது எல்லா கண்டங்கள்லேயும் வாழ்ந்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா எல்லா கண்டங்களையும் இதோட பற்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது ஒரே வாயில் அதாவது அதோட வாயில் 10 மனுஷங்களை ஒரேடியாக முழுங்கக்கூடிய அவ்வளோ பெரிய வாயோட இருக்கும் அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மெக்லோடான் ஷார்க்கோட பற்கள் மட்டும் $50,000 வித்துட்ருக்காங்க இது அழிஞ்சதுக்கு ஒரு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளை சுறாக்களை சொல்கிறாங்க ஏன்னா மெக்லோடான் ஷார்க்கோட ஒரு வகை தான் அதிலிருந்து வந்த வகை தான் வெள்ளை சுறாக்கள் இது பரிணாம வளர்ச்சினால் அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது கொரோனா தடுப்பூசிக்காக சுறாக்களோட கல்லீரலில் சுரக்கிற எண்ணெயை யூஸ் பண்ணுறாங்க அதுக்காக நிறைய சுறா மீன்களை கொண்டுட்டு இருக்காங்க ஒரு டன் எண்ணெய்க்கு 3000 சுறா மீன்களை கொலை பண்ணுறாங்க அந்த ஒரு டன் எண்ணெயை 10 லட்சம் தடுப்பூசிகளை நம்ம தயாரிக்கலாம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்